சாய்ராம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை அழகா கூட்டு பிரார்த்தனை நடந்தது. எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார், அதுல எல்லாம் நமக்கு சந்தேகம் வேண்டாம். பலர் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி இருக்கு சொல்லிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, சில பேர் அவங்களுடைய டைப்பிங் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எல்லோருக்கும் பாபாவோட ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீக்கி பாபா எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். சத்குருவான சாய்பாபா நம்ம எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். எல்லாருக்குமே இப்ப ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கு. ஏன்னா தொடர்ந்து வேலை இல்லாம இருக்கிறதுனால பலருக்கு இந்த பண பிரச்சனை நிறைய இருக்கு. எனக்கு உட்படதான், நானும் பண பிரச்சனை இருக்கு. ஏன்னா 3 மாசம் 4 மாசம் வேலைக்கு போலனா ஒரு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை நாம எல்லாருமே உணர்ந்து இருக்கிறோம். சிலருக்கு வேலையே இல்லாமையும் இருக்கு. நாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்றதுன்ட்டு பலருக்கு தெரியல. அதற்காக தான் இந்த வீடியோ, அதற்காக தான் நான் இவர் பக்கத்திலேயே நின்று எடுக்கிறேன் வீடியோ. எல்லாருக்குமே பண தேவைப்படும். பாபா பணம் கேட்டா கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார். பாபா பணம் தேவைன்னா நாம ஒரு சில வழிமுறைகள்ல பாபாவை கும்பிடணும் கண்டிப்பா. அந்த வழிமுறையை தான் நான் இப்ப சொல்லி தர போறேன். ரொம்ப எளிமையான வழிமுறை. இந்த வழிமுறைய நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சீங்கன்னா பண தேவை நமக்கு தேவைக்கு அதிகமா இல்லைனாலும் வாழ்க்கைக்கு தேவையான அளவிற்கு நமக்கு பண தேவை கொடுப்பவர் நமது சத்குருவான சாய்பாபா. இவரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவர் தான் ராஜ அலங்காரமான பாபா. ராஜ அலங்காரமான பாபா பாத்தீங்கன்னா தெரியும், அவர் தலையில வர கிரீடம், கழுத்துல பெரிய செயின் போட்டிருப்பாரு, அவரை சுத்தி பாத்தீங்கன்னா தங்கத்தாலேயே அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாரு. உண்மையிலே பாபா இதை விரும்பினார்னா கண்டிப்பா விரும்பல, ஆனாலும் இதை பக்தர்கள் செஞ்சா ஏத்துக்கினாரு. காரணம் என்னன்னா, பக்தர்கள் என்னை அழகுபடுத்தி பாக்குறாங்க, அது நான் எனக்காக இல்லைனாலும் நான் அவர்களுக்காக ஏத்துக்கவே வேண்டும் சொல்லிதான் அவர் அந்த அவர் வாழ்ந்த காலத்திலே அதை செஞ்சாரு. நமக்கு இப்பொழுது பண தேவை அதிகமாக இருக்கிறது. எனவே ராஜ அலங்காரமான பாபா இந்த மாதிரி படத்தை ஒண்ணு வாங்கிக்கோங்க கண்டிப்பா. வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த ராஜ அலங்காரமான பாபாவை வாங்கி பெரிய பெரிய கம்பெனி, நம்ம தொழில் நிறுவனம் நடத்துறோம்னா கண்டிப்பா இதை வாங்கி வைக்கணும். ஒரு நிறுவனம் நடத்துறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆபீஸ் நடத்துறோம், தொழில் சம்பந்தமான இடத்துங்கள்ல கண்டிப்பா இவருடைய புகைப்படம் வச்சிருக்கணும். ஏன்னா அந்த தொழில் மிக சிறப்பாக நடைபெறும், தங்கு தடையின்றி நடைபெறும். இவருடைய படத்தை வாடிக்கையாளரை பார்த்த மாதிரி வைக்கலாம், நம்மள பார்த்த மாதிரி வைக்க கூடாது. இப்ப வாடிக்கையாளரை பார்த்த மாதிரி வச்சீங்கன்னா நம்மளுடைய தொழில் சிறப்பாக நடைபெறும். சரி, வீட்டுல நமக்கு பணம் வரணும். இது வந்து தொழிற்சாலையில கூட என்ன பண்ணனா, இவருக்கு கீழே ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு சில்லறை காசு அதுல போட்டு வைக்கணும். எப்பயுமே நம்ம கையில இருக்கிற சில்லறை காசுகள்லாம் அந்த அவர் படத்துக்கு கீழே வச்சு போட்டு கொண்டே வந்துகிட்டே இருக்கணும். ஒரு 30 நாளைக்கு அப்புறம் அந்த பணம் எவ்வளவு சேருதோ அந்த பணத்தை எடுத்து யாருக்காவது முடியாதவர்களுக்கு உணவோ சாப்பாடோ ஏதோ ஒன்று அந்த தட்டுல எவ்வளவு சேருதோ அந்த காசை எடுத்து அதுல, அதுக்கு மேலாம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு செய்யக்கூடாது, அதுல எவ்வளவு இருக்கோ அந்த பணத்தை கொண்டு இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கண்டிப்பாக சில்லறை காசு தான் போட்டு கொண்டு வர வேண்டும். பெரிய பெரிய ஆபீஸ் வச்சிருக்கிறவங்க பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கம்பெனி வச்சிருக்கிறவங்க, இல்ல சின்ன சின்ன தொழில் பண்றவங்க, அவங்க எல்லாருமே இவரோட படத்தை மாட்டி வச்சிங்கன்னா உங்க தொழில் நல்லபடியாக வளரும். இவர் பேர் தான் அலங்கார பாபா. ரொம்ப அலங்காரமா இருப்பாரு இவர். பார்க்கும் போதே நமக்கு நம்மளை சுத்தி தங்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வரும் பாத்தீங்கன்னா தெரியும், அவர் முகத்தை போய் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருப்பாரு. இப்பத்திக்கு இவர் நமக்கு தேவைப்படுறாரு. எனவே இவருடைய படம் எங்க இருந்தாலும் வாங்கிக்குங்க. வீட்டுல என்ன பண்ணணும்னா அதே மாதிரி இவரோட படத்தை வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. சின்ன கிண்ணம் எடுத்துட்டு 9 காயின் அவருக்கு முன்னாடி தட்டுல போட்டு வைங்க. இவர் முன்னாடி எப்பயுமே இனிப்பு இருக்கணும், சர்க்கரை இல்லைன்னா சாக்லேட் ஏதோ ஒரு பொருள் இனிப்பு கண்டிப்பா இருக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி எப்பயுமே பக்கத்துல இருக்கணும், அது குறையவே கூடாது. அதை எடுத்து கொட்டிட்டீங்கன்னா பூசா வைக்கணும், அவருக்கு என்னைக்குமே பட்னியா வைக்க கூடாது. 9 காயின் முதல்ல உங்க கையில இருந்து கொஞ்சம் போட்டு வைங்க. அது எவ்வளவுனா 1 ரூபாய் காயின் இல்ல, எல்லாம் கலந்தா கூட இருக்கலாம். ஒரு 9 காயின் மட்டும் அவர் முன்னாடி தட்டுல போட்டு வச்சுட்டு அப்புறமா எங்க இருக்க சில்லறைங்கெல்லாம் போட்டு வைங்க. கொஞ்சம் கொஞ்சமா 1 ரூபாய் 2 ரூபாய் டெய்லி கூட போடணும்னு அவசியம் இல்லை, உங்களால முடிஞ்சா எப்போனாலும் போடலாம். போட்டு வச்சுட்டு பாபா கிட்ட வைக்கணும், சாயப்பா உங்க அலங்காரமான பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் இப்ப பணத்தேவை நிறைய இருக்கு, எங்களுடைய நேர்மையான முறையில எங்களுக்கு பணத்தேவை நீங்க கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு காலையில நீங்க தினமும் அவர் முன்னாடி எழுந்து உட்காந்து இவரை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. நமக்கு எங்கிருந்து பணம் வரும் என்பது தெரியாது, கண்டிப்பா பாபா கொடுப்பார். அந்த காயினை 9 காயின் போட்டு வாரம் வாரம் 9 காயின் அந்த டப்பால போட்டுருவாங்க. ஒரு 4 வாரம் முடிஞ்சவனா மொத்தமா சேர்த்து யாருக்காவது கொடுங்க, இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க.
இப்படி நீங்க செஞ்சு கொண்டே வந்தீங்கன்னா இதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் இல்ல, பணம் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் இதை செஞ்சுக்கினே வந்தீங்கன்னா நம்ம பண தேவை குறையும், நம்மளை தேடி பணம் வருவதற்கான வழியை செய்வார். கண்டிப்பா இந்த முறையை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சீங்கன்னா தொழிலும் அதிகமாக போகும், வீட்டில் வருமானமும் வந்து பணம் வந்து தங்கும். இதை முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக பாபா நமக்கான பணம் வருவதற்கான வழியை, அதுவும் நேர்மையான முறையில் என்பதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். நேர்மையான முறையில் நம்மளை நோக்கி பணம் வரும், அந்த பணத்தை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு சின்ன சின்ன உதவி செஞ்சா இருக்கிற பணம் அதிகமாகும். ஏன்னா இறக்கிற கிணறு தான் அதிகமா சுரக்கும், தண்ணியே எடுக்கலாம் அந்த தண்ணி, அந்த கிணத்து தண்ணி கெட்டு போயிடும். எனவே நமக்கு பணம் வரவு வந்தா 10 ரூபா வந்தா 2 ரூபா நான் உனக்கு செலவு பண்றேன் சார் பண்ண வேண்டிங்க, கண்டிப்பா 10 ரூபாய்க்கு மேலேயே கொடுப்பார். ஏன்னா கொடுக்க கொடுக்கதான் நம்ம நம்மளை நோக்கி பணம் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்துக்காக தான் நான் இவர் முன்னாடி நிக்கிறேன். இன்றைக்கு தேவை பணத்தேவை கண்டிப்பா இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பசங்களுக்கு பேங்க் லோன் கட்டணும், வேலையே இல்லாத இருக்கிறவங்க கண்டிப்பா இதை முயற்சி செய்து பாருங்க. ரொம்ப எளிமையான முயற்சி தான், இவரை எங்க இருந்தாலும் தேடி வாங்கி வச்சு பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் பண வரவு நம்மளை நோக்கி வரும். 100% இவர் பணம் கொடுக்கும் பாபா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வழிமுறைகளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். நாளைக்கு புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் பாபாவை பற்றி. ஓம் சாய்ரா. நன்றி, வணக்கம். சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.